சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துடப்பம், அந்த துடப்பத்தை நாம் எங்கே வைக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும், பயன்படுத்தின பின் அதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அது வந்து துடப்பம் அப்படிங்கிறது ஒரு சிறிய விஷயம், அது சாதாரண விஷயம் அப்படின்னு நாம் நினைக்கவே கூடாது, அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த துடப்பத்தை நம்ம பயன்படுத்துவதிலும் நமது அதிர்ஷ்டமும் நம் அந்த வீட்டினில் உள்ள அனைத்து விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம துடப்பத்தை வந்து இந்தந்த இடங்களில் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வடகிழக்கு அந்த மாதிரி கிழக்கு வடக்கு வடகிழக்கு அந்த மாதிரி திசைகளில் துடப்பம் வைக்கக்கூடாது, அது முதலில். அடுத்து கிச்சனில் துடப்பம் வைக்கக்கூடாது, சமையல் அறையில் துடைப்பம் வைக்கக்கூடாது. அப்புறம் அது எங்கே வைக்கணும் அப்படின்னா, வடக்கு இது மேற்கு தெற்கு அந்த திசைகளில் வச்சுக்கலாம், அதாவது தென்மேற்கு திசைகளில் அதை வச்சுக்கலாம், துடப்பம் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த துடப்பத்தை வந்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் வைக்கணும், அது என்ன ஒரு மறைச்சி வைக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்ணிலையே அந்த துடப்பம் பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பெரு அந்த கிளீன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த துடப்பத்துக்கு வேலை கொடுக்கணும். மற்ற நேரங்களில் அது மறைவான இடத்தில் இருப்பது ரொம்பவே நல்லது, அப்படி தான் இருக்கணும். கதவுக்கு பின்னாடி வச்சிருது ரொம்பவே நல்லது, ஏன்னா யார் கண்ணுக்கும் அது பட போகிறது இல்லை. ஆனால் கதவுக்கு பின்னாடி வச்சு அதை போட்டு நச்சு அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது, மறைவாக வச்சுக்கோங்க. எந்த இடமா இருந்தாலும் சரி, யார் கண்ணுக்கும் தெரியாதவாறு மறைச்சி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரவு நேரத்தில் அதை மறைச்சே வைக்கணும், அதை பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை நாம் செய்யும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும், இந்த துடப்பத்தை இப்படிலாம் பயன்படுத்துறதுனால. இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம பெருக்கும் பகுதி பூமியில் இருக்க வேண்டும், நம் கைப்பிடிக்கும் பகுதி மேலே இருக்க வேண்டும். அப்படி நம்ம அந்த துடப்பத்தை வைக்கணும். கீழே படுக்கக்கூடாது, தலைகீழாக துடப்பத்தை வைக்கக்கூடாது. சில பேர் அப்படி வைக்கிறாங்க, கண்டிப்பாக அது வைக்கக்கூடாது. நம்ம எந்த பொசிஷனில் நம்ம பெருக்கிறோமோ அதே மாதிரி நிற்க வைக்கணும், அதுதான் அதோட முறை. அப்புறம் அந்த துடப்பத்தை நன்றாக பெருக்கிட்டு நல்லா அதை தூசி தட்டி அழுக்கு இல்லாமல் வச்சிடணும். அப்போ நீங்கள், எனக்கு வந்து ஒரு சின்ன ரூம்பு தான் இருக்குது, ஒரு மறைவான இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை மூடி வச்சிடலாம். ஏதாவது ஒரு துணி போட்டோ அதை மூடி வச்சிருது நல்லது, அப்படி செஞ்சுக்கோங்க. மறைவான இடத்துல வைக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு துணி போட்டு மூடி வைக்கிறதுல தவறேதும் கிடையாது, அது மகாலட்சுமிக்கு சமம். துடைப்போம் அப்படின்னா அது பெருக்குவதற்காக மட்டுமல்ல, அந்த வீட்டில் மொத்த வைப்ரேஷனும் அதற்கு உண்டு. அதனால் அதை நீங்கள் மூடி வைக்கிறதுல தவறு ஏதும் கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் அந்த துடப்பத்தை சரிவர வைக்காமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் அதால் வரும். வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும், பண வரவு இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரிலாம் துடப்பம் அங்கங்கே அங்கங்கே இருக்கிறதுனால. அப்புறம் இரண்டு துடப்பங்களையும் சேர்த்து வைக்கக்கூடாது. வெளியே பெருக்கும் தென்னந்துடப்பம், வீட்டுக்குள்ளே பெருக்கும் பூந்துடப்பம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த இரண்டையும் சேர்ந்தவாறு வைக்கவே கூடாது. இரண்டு துடப்பங்கள் சேர்ந்தவாறு ஒரு இடத்தில் வைக்கக்கூடாது, தனித்தனியாக தான் வைக்கணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துடப்பம் வாங்க முக்கியமான நாள் எந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணபட்சம் அப்படின்னு நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் துடப்பம் வாங்கும்போது உங்களோடு அந்த துடப்பத்தோடு சேர்ந்து தெய்வமும் கூடவே வரும் நம் வீட்டுக்கு, ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். துடப்பம் வாங்கும் நாள் கிருஷ்ணபட்சமாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. அந்த நாளில் நீங்கள் வாங்கும்போது ரொம்பவே சுபிட்சமாக இருக்கும். வாங்கக்கூடாத நாள் எது அப்படின்னா சுக்லபட்சம், சுக்லபட்சம் அப்படின்னு ஒரு நாள் வரும். இதெல்லாம் நீங்கள் காலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் இதெல்லாம் வரும் நாட்கள். அப்போ அந்த சுக்லபட்சங்கிற நாட்களில் துடப்பம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினால் தரித்திரமும் சேர்ந்தே வீட்டிற்குள் வரும், அதுதான் உண்மை. இதை ரெண்டையும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, பழைய துடப்பத்தை
வீட்டில் வைத்திருக்கணும். புதிய துடப்பம் வாங்கி வந்த பின்புதான் பழைய துடப்பத்தை கொண்டு போய் வெளியே போடணும். வெளியே போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புது துடப்பம் வாங்கிட்டு வரவே கூடாது. புதுசு வாங்கி வந்த பின்புதான் பழைய துடப்பத்தை வெளியே கொண்டு போகணும். இது முக்கியம். அப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த துடப்பத்தை சனிக்கிழமை அன்று தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப நன்மையான விஷயமும் கூட. கிருஷ்ணபட்சத்தில் நீங்கள் வாங்கி வந்தாலும் அதை சனிக்கிழமை நீங்கள் அந்த துடப்பத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வளவு விஷயம் இருக்குது இந்த துடப்பத்தில், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் கிச்சன்லே துடப்பத்தை வச்சுருவோம், தூங்குகிற இடத்துல வைப்போம், அந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க. இனிமேல் மாற்றிக்கொள்ளுங்கள். துடப்பத்திற்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி விடுங்கள், மறைவான இடம், கதவுக்கு பின்னாடி. ஆனால் அந்த துடப்பத்தை நசுக்கக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு துணி போட்டு மறைச்சி வைங்க, அது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இதில் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், இந்த துடப்பத்துக்குரிய விஷயங்கள் தான் நம்ம அத்தனையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பெரிதும் பயன்படும். ஏன்னா அன்றாட நிகழ்ச்சியில் நடக்கிற விஷயங்கள் இது. சின்ன சின்ன தவறு தான் பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்கும். நம்மளோட அசாதாரணமாக, அதாவது கேர்லெஸ் அதிகமாகி ஒரு சிறிய விஷயங்கள் நடக்கும், அதனால் பெரிய பிரச்சனைகள் வருவதை நாம் தவிர்க்கலாம் இல்லையா. அதனால் இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல நல்ல நன்மைகள் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.